ஹலோ எரிவன் வெல்கம் டு அட்வான்ஸ் எஸ் டூட்டோரியல்ஸ் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நம்ம ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்க்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சரி வாங்க ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் டேட்டா இஸ் அ வே ஆஃப் டிஸ்கிரைபிங் யுவர் சைட் டு மேக் இட் ஈஸியப் சர்ச் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வெப் பேஜஸ் ஸோ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நம்மளோட வெபேஜஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த வெப்பேஜ் எதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக சர்ச் என்ஜின்க்கு வந்து நம்ம கன்வே பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெப்பேஜஸில் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சர்ச் ரிசல்ட்டில் உங்களுக்கு ரிச் ரிசல்ட்ஸ்க்கான ஸ்னிப்பேட் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ நார்மலான ஒரு டைட்டில் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட வெப்சைட்ஸ்க்கு கிடைக்கும் அப்புறம் வென் சர்ச் இன்ஜின் அண்டர்ஸ்டாண்ட் தி கண்டென்ட் ஆஃப் யுவர் வெப்பேஜஸ் தென் இட் மே சர்வ் இட் ஃபார் அப்ரோப்ரியட் சர்ச் கோரிஸ் ஸோ நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படினும் போது யூசரோட கோரிக்கு உங்களோடய வெபேஜஸை ரிச் ரிசல்ட்ஸில் சர்ச் என்ஜின் வந்து ஷோ பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நம்மளோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கண்டிப்பாக தேவை யூ வில் நீட் ஸ்கீமா டாட் ஓர்ஜி ஸ்கிரிப்ட் கோட் விச் சேஞ்சஸ் யூர் கண்டென்ட் டு கோட் தட் கேன் ஈஸிலி ப்ராசஸ் பை சர்ச் என்ஜின்ஸ் ஸோ இங்கே நம்ம எல்லா வெப்பேஜஸ்லையுமே நம்ம எடர் செக்ஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் கோடை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்கிரிப்ட் கோடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அந்த லோக்கல் பிஸ்னஸோட கம்ப்ளீட் டீடெயில்ஸாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த பேஜஸில் லைக் உங்களோட பிஸ்னஸோட நேம் அதுக்கான லொக்கேஷன் உங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் உங்களோட வெப்சைட்டோட லிங்க்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஸ்கிரிப்ட்டில் கொடுத்துட்டு அதை நீங்கள் எடர் செக்ஷன் அப்லோட் பண்ணும்போது உங்களோடய பிஸ்னஸ்க்கான ரிசல்ட்ஸ் ரிச் ரிசல்ட்ஸாக சர்ச் என்ஜினில் அப்பியர் ஆகும் ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கூட உங்களோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ இதுக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸும் அவைலபிள் இருக்குது இந்த ஸ்கீமாக கூட ஜென்ரேட் பண்ண அடுத்து அடுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டாவோட ஃபார்மேட்ஸை பற்றி பார்ப்போம் ஸோ இங்கே நம்மளுக்கு மூணு ஃபார்மெட்டில் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஜேசன் டாட் எல்டி அப்புறம் ஆர்டிஎஃப்ஏ அப்புறம் மைக்ரோ டேட்டா இந்த மூணு ஃபார்மேட்டில் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸோ இங்க கூகுளோட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜேசன் எல்டி அப்படின்ற ஒரு ஜேசன் ஸ்கிரிப்ட் தான் ஆர்டே அப்புறம் மைக்ரோ டேட்டா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எச்ச்டம் ஆட்டிபியூட் ஏன்னா இது எல்லாமே நம்ம டேரக்டாக சோர்ஸ் கோடில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மைக்ரோ டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருக்கணும் அதே மாதிரி டைனாமிக் வெப்சைட்லையும் பண்ணலாம் ஆனால் இது நீங்கள் டைரெக்டாக சோர்ஸ் கோடில் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும் ஜேசன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரக்டாக நம்மளுடைய எடெஸ் செக்ஷனில் நம்மளுடைய கோடை பிளேஸ் பண்ணால் போதும் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண தேவை கிடையாது ஆனால் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் மத்தட் எல்லாமே உங்களுடைய பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் நாம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது ஜேசன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ரிச் ரிசல்ட்ஸை பற்றி பார்ப்போம் ரிச் ரிசல்ட்ஸ் ஆர் என்ஹான்ஸ்டு சர்ச் ரிசல்ட்ஸ் டிஸ்ப்ளே பை சர்ச் என்ஜன்ஸ் ஆன் தேர் ரிசல்ட்ஸ் பேஜ் ஸோ கூகுளில் நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க நிறைய இமேஜ் பேஸ்ட் அதுக்கப்புறம் டேபிள் பேஸ்ட் அப்புறம் பீப்புள் ஆல்சோ சர்ச் அப்புறம் எஃப்ஏகியூ டைப்பில் நிறைய ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு நார்மலான வெப்சைட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைட்டில் டேக் இருக்கும் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்புறம் யூஆர்எல் இருக்கும் ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃபார்மேட் ஆனா இந்த ஃபார்மேட்டை விட்டுட்டு மற்ற ஃபார்மேட்ஸ் எல்லாமே ரிச் ரிசல்ட்ஸ் தான் ஓகேங்களா அப்புறம் ரிச் ஸ்னேப்பட்ஸ் ஆர் டிஸ்கிரைப் பை ஸ்ட்ரக்சர் டேட்டா இந்த ரிச் ரிசல்ட்ஸை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம கண்டிப்பா நம்மளால ரிச் ரிசல்ட்ஸை சர்ச் இன்ஜின்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது ஸோ இந்த இடத்துல நான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ற அஞ்சு ரிச் ஸ்னேப்பட்ஸ் ஃபார்மேட்ஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே நீங்க கூகுளில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ் இதில் உங்களுக்கு மூணு ரிச் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நாலேஜ் கிராப் அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராண்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும் அடுத்து பேக் அடுத்து சிமிலர் லிஸ்ட் ஸோ இந்த மூணு தான் உங்களுக்கு இந்த லோக்கல் பிஸ்னஸில் கிடைக்கும் அடுத்து ஸ்பான்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே கூகுளோட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அப்பியர் ஆகும் லைக் கூகுள் ஆட்ஸில் நாம் ரன் பண்ணுற ஆட்ஸ் உங்களுக்கு டாப்பில் அப்புறம் பாட்டமில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஷாப் ஆன் கூகுள்ஸ் ஸோ உங்களோட இ காமர்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் கூகுளோட மெர்ச்சன்ட் சென்டரில் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஃப்ளைட்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட தாம் அடுத்து அடுத்து நாலேஜ் ஃபீச்சர்ஸ் இதில் உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பாக்ஸ் அதுக்கப்புறம் நாலேஜ் கிராப் அப்புறம் ஃபீச்சர்ஸ் நெப்பிட்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ் நெப்பிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலர் ஏன்னா எல்லா பிளாகருமே இந்த ஃபீச்சர்ஸ் நெஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை பற்றி நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் மீடியா ஃபீச்சர்ஸ் இதில் உங்களுக்கு இமேஜ் பேக் அதாவது கரோசல் டைப்பில் ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வீடியோ அப்புறம் டாப் ஸ்டோரிஸ் அப்புறம் ட்விட் இதில் உங்களுக்கு ரீசெண்டாக போட்ட ட்வீட்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகும் அப்புறம் ஆப் ரேங்கிங் இந்த ஆப் ரேங்கிங்கில் எவ்வளோ டவுன்லோட்ஸ் கிடச்சிருக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு சர்ச் இன்ஜின்லேயும் அப்பியர் ஆகும் அப்புறம் ஜாப் போஸ்டிங் ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்புறம் வெர்டிக்கல் ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் ஸோ இதில் இருக்கிற டைப்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நம்ம எல்லா வெப்சைட்லையுமே இதை வந்து இன்டிகிரேட் பண்ண வேண்டியிருக்கும் ஈவன் இ காமர்ஸ் சைட்டாக இருந்தாலும் சரி நார்மல் ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி இதில் இருக்கிறதெல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஸ்டார் ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் ரெசிபீஸ் ஸோ இதை பற்றி எல்லாமே ரிச் ரிசல்ட்ஸில் கூகுளில் வந்து அப்பேர் ஆகும் அப்புறம் ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்புறம் ஸ்டாக் இன்ஃபோ இது எல்லாமே நாம் ஷோ பண்ணலாம் அப்புறம் ஈவெண்ட்ஸ் அப்புறம் பிரெட் கிராம்ஸ் பிரட் கிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ப்ரெட் கிராம்ஸ் மூலிமா நம்ம பண்ண முடியும் அடுத்து சைட் லிங்க்ஸ் இதில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற அதர் பேஜஸும் ரிச் ரிசல்ட்ஸில் கொண்டு வர முடியும் அப்புறம் சர்ச் பாக்ஸ் இதில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை டேரெக்டாக சர்ச் என்ஜினிலருந்தே தேட முடியும் அப்புறம் டாப் கரோசல் இதில் நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா மல்டிபிள் இமேஜஸை நீங்கள் க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து ரிலேட்டட் சர்ச்சஸ் ஸோ இந்த ரிலேட்டட் சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடின டாப்பிக்குக்கு ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுப்பாங்க அப்புறம் பீப்புள் ஆல்சோ ஆஸ்கில் வந்து எஃப்ஏக்யூ டைப் கொஷின்ஸ் வந்து அப்பேர் ஆகும் ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்து பார்த்து உங்களுக்கு ரிலேட்டான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சர்ச் என்ஜினில் மோஸ்ட் காமனாக ஷோ வர ரிச் ஸ்னிப்பிட் ஸோ இது எல்லாமே ஸ்கீமா டேட்டாவில் தான் வரும் ஓகேங்களா ஸோ ஸ்கீமா டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய டைப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு எவ்வளோ ஸ்கீமா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்காங்க ஸோ உங்களுக்கு அதில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீமா டாட் ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு வெப்சைட் இதில் உங்களுக்கு ஸ்கீமா டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லைக் டைப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் ஸோ இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல்ஸ் அடுத்து ஆர்கனைசேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க ஏர்லைன்ஸ் கார்பரேஷன்ஸ் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் லோக்கல் பிஸ்னஸஸ் இதில் நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எது உங்களோட பிஸ்னஸ்க்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ள கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக படித்து தெரிஞ்சுக்காங்க அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நம்மளோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்மளுக்கு ரெண்டு டூல் கண்டிப்பாக தேவை ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீமா ஜென்ரேட்டர் இதில் நாம் நம்மளுக்கு தேவையான டைப்பை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண ஏதாச்சும் ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணணும் லைக் நீங்கள் ரிச் ரிசல்ட்ஸ் டூலை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா டூல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே ஒன்றே தான் ரெண்டுமே கூகுளோட தான் ஸோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அந்த கோடில் ஏதாச்சும் யாராவது இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் நம்ம இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு லோக்கல் பிஸ்னஸ்க்கான ஸ்கீமா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் இதுக்குனா டெக்னிக்கல் எஸ்இஓஓஓஓ டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் ஸ்கீமா மார்க்அப் ஜென்ரேட்டர் அப்படின்ற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதுக்குனா நம்ம முன்னாடி பார்த்த எல்லா டைப்ஸுமே இங்கே அப்பேர் ஆகும் இந்த இடத்துல நிறைய ஸ்கீமா டைப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ உங்களுக்கு கிராம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெட் கிராம்ஸை செலக்ட் பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்கற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி எல்லா ஸ்கீமா டைப்ஸுக்குமே ஆப்ஷன்ஸ் வந்து வேரியஸ் ஆகும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் அப்புறம் உங்களுடைய இமேஜ் அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கான இமேஜோட யூவரல் ஈவெண்ட்டோட ஸ்டேட்டஸ் ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எஃப்ஏகியூ பேஜஸ்க்கும் ஸோ கொஷின்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க அதே மாதிரி ஜாப் போஸ்டிங்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கூகுளில் பார்க்குற ஜாப் போஸ்டிங் எல்லாமே இந்த இடத்துலேருந்து ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஸ்கீமான வாக்கப் தான் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸ்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் லோக்கல் பிஸ்னஸை செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் டைப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நிறைய பிஸ்னஸ் அவைலபிள் வந்து இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் உங்களோட பிஸ்னஸ்க்கு சூட்டபுளாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ அப்படி எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லோக்கல் பிஸ்னஸ் அப்படின்றத டைரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய பிஸ்னஸோட நேம் அங்கே கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துலனா சிம்பிள்ஃபைட் இல்லைனிங்கன்னு நான் கொடுத்துருக்கேன் அடுத்து அடுத்து இமேஜ் யூஆர் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிராண்டோட லோகோடய யூஆர்எல் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதுக்கு நான் என்னோடய வெப்சைட் போகிறேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டம்மியோ ஒரு வெப்சைட் வந்து ப்ளாக் டாட் அன்போஸ் டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோடய கூகுள் டேக் மேனேஜர் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்துல நான் என்னோட லோகோவோட யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லோகோவோட யூஆரில் கொடுத்ததுக்கப்புறம் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கலனாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுறேன் அடுத்து என்னோடய வெப்சைட்டோட யூஆரில் வந்து நான் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் பிளாக் டாட் அன்புராஜ் டாட் இன் அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன் யூஆர்எலில் பிளேஸ் பண்ணுறேன் அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய கூகுள் மே பிஸ்னஸில் எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ சேம் எக்ஸாக்ட் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நான் டம்யா ஒரு நம்பரை கொடுத்துருக்கேன் அடுத்து ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுடைய ப்ரைஸை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நான் டீஃபால்ட்டாக டாலர் டாலர் கொடுக்குறேன் அடுத்து உங்களுடைய பிஸ்னஸோட ஸ்ட்ரீட் அட்ரஸை கொடுக்க வேண்டியிருக்கும் நான் இந்த இடத்துல அடுத்து உங்களுடைய சிட்டியோட டீட்டெயில்ஸை கொடுங்க ஸோ இந்த இடத்துல நான் வெள்ளூர் அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்து உங்களுடைய பின்கோடை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் டம்மியான ஒரு பின்கோடை கொடுத்துருக்கேன் அடுத்து உங்களுடைய கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் அடுத்து நீங்கள் லேட்டிடியூட் லேங்குடியூட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய லோக்கல் பிஸ்னஸ்க்கு ஸோ நீங்கள் ஆல்ரெடி கூகுள் மை பிஸ்னஸ் வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேட்டிட்யூட் லாங்குடியூட்டை நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம் ஸோ லைக் நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளூரோட கோல்டன் டெம்பிள் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லாட்டிடூட் லேங்கிடியூட் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமாக்கு முன்னாடி இருக்குது லேட்டிடியூட் கமாக்கு அப்புறம் இருக்குது லாங்கிட்யூட் ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா கெட் ஜியோ கோர்டினேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய ஜியோ லொக்கேஷன் வந்து கிடைச்சிரும் ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேட்யூவ் லாங்கிட்யூட் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிடுச்சு அடுத்து உங்களுடைய லோக்கல் பிஸ்னஸோட ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துலனா உங்களோடய பிஸ்னஸ் என்றைக்கெல்லாம் ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்காங்க ஸோ டே அப்படின்னா ஆல் அவர் செலக்ட் பண்ணிக்காங்க இல்லை மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னா நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க அடுத்து ஓப்பனிங் ஹவர்ஸ் காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் க்ளோசிங் டைம்ஸை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துலனா காலையில் எட்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் டுவெண்ட்டி வரைக்கும் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் ஹவர்ஸ் அப்புறம் க்ளோசிங் அவர்ஸை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லோக்கல் பிஸ்னஸில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஆட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ என்னோட கேஸ்க்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த பிஸ்னஸ்க்கு கிடையாது ஸோ நான் ஸோ ஒரே ஒரு லோக்கல் பிஸ்னஸ் ஸ்கீமை மட்டும் யூஸ் பண்ணுறேன் அடுத்து உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துலனா ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் லிங்க்டின் அப்புறம் வெப்சைட் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கான யுஆர்எல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய லோக்கல் பிஸ்னஸ்க்கான டேட்டாவை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை தான் நாம் நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணணும் ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா காப்பி ஆகிடும் உங்களோட டெக்ஸ்ட் இப்போ கூகுளோட ரிச் ரிசல்ட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா இந்த ரெண்டு வெப்சைட்டில் நீங்கள் எதுலையாச்சும் ஒன்றுக்கு போங்க ஸோ இப்போதைக்கு நான் ரிச் ரிசல்ட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன் ஸோ இதில் நம்ம யூஆர்எல் ப்ளஸ் கோட் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோடை செலக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கோடை பிளேஸ் பண்ணுங்க அங்கே ஜென்ரேட் பண்ணத்தை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ யூஆர்எல் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கோடு வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இப்போ நம்மளுடைய கோடு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் ரிச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாவே உங்களுடைய கோட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த கோடை நம்மளுடைய வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படினும் போது டேரெக்டாக அவங்களுடைய எடர் செக்ஷனில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ நம்ம இந்த கோடை நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுவோம் இதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் கூகுள் டாக் மேனேஜர் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் இந்த ஸ்கீமோ கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஸ்கிரிப்டரை யூஸ் பண்ணி டேரெக்டாக அவங்களுடைய பர்டிகுலர் பேஜோட ஹெட்டர் செக்ஷனில் நீங்கள் இந்த இந்த கோடை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் டேக் மேனேஜர் ஸோ ஆல்ரெடி நான் கூகுள் டேக் மேனேஜர் டூட்டரியல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நியூ டேக்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நியூ டேக் அப்படின்றத க்ரியேட் பண்ணுங்கள் இப்போ டேக் கான்ஃபிகரேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் நம்ம கஸ்டம் ஹெச்டிஎம்எல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய கோடை வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் ஸோ அங்கே காப்பி பண்ண கோடை வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அன்டைட்டில்டு அப்படின்றதுல நம்மளுடைய டேகோட டைட்டில் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸ் அதனால் நான் லோக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மாதிரி கொடுத்துக்காங்க அடுத்து ட்ரிகரிங்கில் இந்த கோட் எப்போ ட்ரிக்கர் ஆகணும் அப்படின்றத நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பேஜில் தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ இந்த கோடை நான் என்னோடய வெப்சைட்டில் அபோட்டஸ் பேஜில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த பேஜில் ஸோ இதுக்கு என்னோடய டேக் மேனேஜர் போகிறேன் இப்போ ட்ரிகரிங்கில் இங்கே நம்ம புதுசாக ஒரு ட்ரிகர் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இங்கே நாம் ட்ரிகருக்கான நேமை கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் லோக்கல் ட்ரிகர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ நம்மளுடைய ட்ரிகர் கான்ஃபிகரேஷனை பண்ணலாம் ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ட்ரிகரை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல பேஜ் வியூ அப்படின்றத செலெக்ட் பண்ணுங்கள் இப்போ சம் பேஜ் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இதில் பேஜ் யுஆர்எல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து கண்டெயின் அப்புறம் ஈக்குவல்ஸ் இது ரெண்டுமே நீ யூஸ் பண்ணலாம் ஸோ என்னோட கேஸுக்கு நான் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அடுத்து நம்மளுடைய பேஜோட யூஆரில் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ என்னோடய கேஸுக்கு நான் இந்த அப்போட்டஸ் பேஜில் தான் நம்மளுடைய ஸ்கீமா டேட்டா வந்து ட்ரிக்கர் ஆகணும் ஸோ அதனால் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் எப்போல்லாம் கால் ஆகுதோ அப்போல்லாமே நாம் யூஸ் பண்ண ஸ்கீமா டேட்டா வந்து ட்ரிக்கர் ஆகணும் அப்படின்றது தான் ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுங்க இப்போ திரும்பவும் சேவ் கொடுங்க ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் எத்தனை ஸ்கீமா டேட்டா வேணாலும் எத்தனை பேஜுக்கு வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மேன்வலை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் வேர்ட் ப்ரஸில் ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது எடர் அண்ட் ஃபுட்டர் ஸ்கிரிப்டர் அப்படின்றது ஸோ இந்த பிளகின் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த பேஜில் நம்மளுடைய ஸ்கிரிப்டை பொண்ணுமோ அந்த பர்டிகுலர் பேஜை மொத்தம் நம்ம எடிட் பண்ணி எடர் செக்ஷனில் நம்ம மேனுவலாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்ககிட்ட ஒரு அஞ்சாறு பேஜ் தான் இருக்குது எனக்கு கூகுள் டேக் மேனேஜர்லாம் வேணாம் அப்படின்னும் போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கீம் டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட பேஜுக்கு போவோம் இப்போ நான் இந்த பேஜ் நான் எடிட் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேஜோட டவுனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்சர்ட் ஸ்கிரிப்ட் டூ எட் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த கோடை வந்து பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் திரும்பவும் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய அபோட்டஸ் பேஜில் எட்டர் செக்ஷனில் நம்ம இந்த ஸ்கீமா கோடை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் அப்படின்றத கொடுங்க இப்போ அப்டேட் ஆகிடுச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தடை மொத்தம் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று நீங்கள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளகினை யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து ரிச் ரிசல்ட்ஸில் வருதா இல்லைன்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு நான் என்னோடய அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ ரீச் ரிசல்ட்ஸ் போகிறேன் இங்கே பேக் வந்துட்டு யூஆர்எல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட யூஆர்எல் போடுங்க இப்போ டெஸ்ட் யுஆர்எல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா பேஜஸ் எலிஜிபிள் ஃபார் ரிச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வருது ஸோ நம்மளுடைய ஸ்கீமா டைப் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸ் ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுடைய கோடு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்மளோட டைப் அட்ரஸ் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் லோக்கல் பிஸ்னஸோட ஓனிங் அவர்ஸ் என்ன ஓப்பனாக இருக்கும் ஸோ இதை பற்றி எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமா டேட்டா வந்து கூகுளோட ரிசல்ட்ஸில் வரணும் அப்படின்னா மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்தாச்சும் எடுத்துக்கும் அதுவும் கேரண்டி கிடையாது ஸோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரிச் ரிசல்ட்ஸாக கூகுள் சர்ச் எஞ்சில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது இது மினிமம் ஒன் இயர் டு டூ இயர்ஸ் கூட எடுத்துக்கலாம் இது உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி பேஜ் அத்தாரிட்டி யூசரோட எங்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய காம்படேட்டரோட டொமைன் அத்தாரிட்டி அவங்க உங்களுடைய நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயஸ் வராங்க அப்படின் போது அவங்களும் தான் டாப்பில் இருக்கும் ஸோ கேரண்ட்டி எல்லாம் கிடையவே கிடையாது இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் ரிச்சாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் இதில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே